அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒரு லேடி ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. 28 வயசு, ஒரு பெண், திருமணமாகாத பெண். எனக்கு ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஈர்ப்பே இல்லை, ஆனால் பெண்களை பார்த்தா எனக்கு வந்து செக்ஸ் தாட் வருது. அதுவும் என்னுடைய வயசு உள்ள பெண்களை பார்த்தா எனக்கு வந்து செக்ஸ் தாட் வருது. இதனால் எனக்கு பயமாக இருக்குது. இது ஒரு நோயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு அந்த மாப்பிள்ளை மேலே ஈர்ப்பே வரமாட்டேங்குது. இதை நான் வெளியே சொல்லவும் முடியல, சொன்னால் தப்பாக நினைப்பாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஒரு நோய் கிடையாது, செக்ஷுவல் ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு சிலர் கேவாக இருப்பாங்க, ஒரு சிலர் லெஸ்பியன் செக்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் பைசெக்சுவலாக இருப்பாங்க. இது அவங்களுடைய செக்ஷுவல் ஓரியன்டேஷன். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு வந்து ஆண் மேலே ஈர்ப்பு இல்லை, நீங்கள் ஆணை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கூட அந்த கல்யாணத்தில் எனக்கு ஈடுபாடு இல்லாமல் எங்கள் ரெண்டு பேருக்கு சண்டை தான் வரும். என்ன ஏன்னா அவர் கூட என்னால் உடலுறவு வச்சுக்க முடியாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். பொதுவாக பெண்கள் இவங்க வந்து ஓரின சேர்க்கையாக இருக்கிறது வந்து நம்ம இந்தியாவில் நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை அப்படின்னாலும், இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க, ஓரின சேர்க்கையாளரை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த ஓரின சேர்க்கையாளரை வந்து கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய கேஸ் கவுன்சிலிங் வர்றதே டிவோர்ஸ்க்காக. எனக்கு இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு இந்த பெண் மேலே ஈடுபாடே இல்லை, எனக்கு ஒரு ஆண் மேலே தான் ஈடுபாடு இருக்குது, எனக்கு வந்து கே செக்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு கூட செக்ஸை நான் வைக்கிறதே இல்லை அப்படிங்கும்பொழுது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுது. இதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு அழகான பெண்ணை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு ஆண் மேலே ஈர்ப்பு இல்லை, எனக்கு பெண் மேலே தான் ஈர்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆண் கூட செக்ஸ் உடலுறவுக்கு அவங்க ஒத்துழைக்கலை. இப்போது அந்த ஆணுடைய செக்ஷுவல் லைஃப்பும் கேரியர் லைஃப்பும் கேள்விக்குறியாகுது. ஸோ இப்போது உங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஈர்ப்பு இல்லாமல் தன் பாலினத்தவர் மேலே தான் எனக்கு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே முதல்ல உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு வந்து எதிர்பால் மேலே எனக்கு ஈர்ப்பு இல்லை, எனக்கு தன் பால் மேலே தான் ஈர்ப்பு இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள். முடிஞ்சால் உங்கள் பேரண்ட்ஸு நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு கவுன்சிலிங் செஷன் போங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி கவுன்சிலிங் செஷன் போங்க. அங்கே வந்து உங்களுடைய செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஓரின சேர்க்கையாளராக இருக்கீங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்டையோ அல்லது உங்கள் சிப்ளிங்ஸ் பிரதர் சிஸ்டர்ட்டையோ நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லி, என்ன இன்னொருத்தருடைய வாழ்க்கையை தொந்தரவு பண்ணாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.